இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல. அது வந்து ஆக்சுவலி எக்ஸ்ட்ரா கிளாஸ் நடந்துட்டு இருக்குல்ல, அதனால ரியா வீட்டுக்கு வரதுக்கு ஒரு மணி நேரம் லேட் ஆகலாம். மிஸ்ஸஸ் ஷர்மா, எனக்கு தெரிஞ்சு இன்னும் ரெண்டு மணி நேரம் லேட் ஆகலாம். உங்களுக்கே தெரியும்ல மெடிக்கல் எக்ஸாம்ஸ் எவ்வளோ டஃப்பாக இருக்கும்னு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, ரியாவும் என்னோட மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகணும். சரி ஓகேங்க. இப்படி பொண்ணுங்களை பார்த்துக்கிட்டே இருக்க போறீங்களா இல்ல சீக்கிரமா செலக்ட் பண்ண போறீங்களா? சீக்கிரமா ஒருத்தரை செலக்ட் பண்ணுங்க, ஏன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு மேல மேனேஜ் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். புரிஞ்சுதா? எனக்கு அழுகிற பொண்ணுங்க ரொம்ப அழகா தெரிவாங்க. இவ எதுக்காக வைக்கப்படுறா? ரவி, வெக்கம் இருக்க தானே செய்யும், குழந்தை புதுசு இல்ல. அது மட்டும் இல்லாம இது அவளுக்கு முதல் அனுபவம் வேற இல்லையா? ஓ, இதுல பயப்படுற விஷயம் என்ன இருக்கு? நான் உன்னுடைய ப்ரொஃபசர், நீயும் என்னோட ஸ்டூடெண்ட் தானே. அது மட்டும் இல்ல, இது ஒரு சப்ஜெக்ட் தானே, பயாலஜி. நீ இதுல மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணினா உன்ன டாப்பர் ஆக்கிடுவேன். சார் ப்ளீஸ், நான் இங்க படிக்க தான் வந்திருக்கேன், என்கிட்ட இப்படி நடந்துக்காதீங்க ப்ளீஸ் சார் ப்ளீஸ். அடடடடடா, எவ்வளவு அழகான முகம் பாரு, ரொம்ப அழகா இருக்கால. ஒரு மணி நேரம் கஷ்டப்படு, நான் உன்னை டாப்பர் ஆக்கிடுவேன். இங்க இருந்து இவ்வளவு கூட்டிட்டு போறவி. இல்ல நோ ப்ளீஸ். எதுக்கு நீ பழகிட்டு இருக்க? முத தடவை கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் உனக்கே பழகிடும். நான் உனக்கு தனியா நல்ல நேரம் பாக்கணுமா? சீக்கிரமா இதுல இருந்து யாரையாவது செலக்ட் பண்ணு. என்ன பண்றது தாரா மேம், வீட்டுல இருந்து கிளம்பும் போது நான் இன்னைக்கு பிரீத்தி தான் வேணும்னு நினைச்சிட்டு வந்தேன், ஆனா வரல அவ. அப்படியா? ஒரு நாள் வேற யாரு கூடயாவது அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாதா? அடே, இவ்வளவு அழகான பொண்ணுங்களை இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற அழகான பொண்ணுங்களை விட்டுட்டு பிரீத்தி தான் வேணும்னு நிக்கிறேன். பிரீத்தி குட்டி, எங்கடி செல்லம் போன நீ? நீ இல்லாம நான் ஏங்கி பட தெரியுமா? இங்க இருக்கிறதுல நீதாண்டி ஹார்ட், என்னோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட்டும் நீ தான். கம் ஆன் பிரீத்தி, இந்த மாதிரி பொய்யெல்லாம் நடிக்காத. எனக்கு நல்லா தெரியும் உனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும்னு. ப்ளீஸ் ப்ளீஸ், என்னை விட்டுருங்க ப்ளீஸ். சரி, உன் ஆசைப்படி நடக்கட்டும். உங்க ரெண்டு பேரையும் தண்ணியை விட்டுட்டு நான் இங்கிருந்து போயிடுறேன். அதுவா இந்த கதவை மூடிட்டு என்ஜாய். தேங்க்யூ. பிரீத்தி, நீ ரெடியா? சார் சார் சார், ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன சலம் தொல்ற? இந்த மலை பண்ணாதீங்க, எனக்கு பிடிக்கல சார். எப்படி விட்டுற முடியும்? ப்ளீஸ் ப்ளீஸ் சார், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சார். ப்ளீஸ் சார், எனக்கு வேண்டாம் சார், எனக்கு பிடிக்கல சார். நீ இஷ்டப்படு, நான் கஷ்டப்படுறேன்டா. ஏற்கனவே நீங்க நிறைய தப்பு பண்ணிட்டீங்க, என்ன விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ். கூடவே இன்னொருத்தரும் இந்த தப்பை சேர்த்து பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வேண்டாம் சார், எனக்கு பிடிக்கல சார் ப்ளீஸ், என்ன விட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். இவங்க தான் உங்க புது பேட்ச்மேட் ஜோதி. எங்க பாருங்க, நெக்ஸ்ட் வீக்ல இருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகறதால ஜோதி படிக்கிறதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணனும். ஓகே? எஸ் மேம். குட், டேக் யூ சீட். தேங்க் யூ மேம். நீ இங்க வந்து ஜாயின் பண்ண, என்கிட்ட இத பத்தி சொல்லவே இல்ல நீ. அதாவது நேத்து நைட்டு தான் டிசைட் பண்ணோம், உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன், டைம் இல்லை. அதுக்காக எதுக்காக நீங்கள் வந்து ஜாயின் பண்ண?
நீதான் நல்லா படிக்கிறியே. ஸ்காலர்ஷிப்புக்காக தான். ப்ரீத்தி, ஒருவேளை எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கலனா நான் காலேஜ் விட்டே போற மாதிரி இருக்கும். நீ என்ன படிச்சுட்டு இருக்க கொஞ்சம் காட்டு. மேடம், நீங்க பாதாம் பால் கேட்டிங்களா? ஆமா. என்ன படிச்சுட்டு இருக்கும் போது நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிட வேண்டியது அவசியம் இல்ல. அதனால எல்லாருக்காகவும் பாதாம் மில்க் ஷேக் வாங்கியிருக்கேன். போ, எல்லாருக்கும் கொடு. ஜோதி, பாதாம் சாப்பிட்டா மூளை நல்ல வேலை செய்யும். இந்த குடி. தேங்க்யூ மேம். நீயும் ஒழுக்கம் இல்லாதவங்களா? எந்திரிச்சு வெளியப்பா. மேம் ப்ளீஸ் ப்ளீஸ் மேம், இவளை விட்டுட்டு என்னால போக முடியாது மேம். சரி, அப்படியே நீ இங்க இருந்தாலும் எனக்கு பெரிய வித்தியாசம் ஒண்ணும் தெரியாது. மேம் ப்ளீஸ். ஏய், டிராமாவை நிறுத்த, வாய் மூடு. மரியாதையா இங்க இருந்து எந்திரிச்சு வெளியே போயிடு, இல்லனா நான் உன்னை ஃபெயில் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிறவங்க உன்னை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்ல. வெளியே போ. ஜோதி, உனக்கு என்னாச்சு? கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போதே தூங்கிட்டியே, உடம்புக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ஆமா மேம், எப்படின்னு தெரியல, ஆனா தூக்கம் வந்துருச்சு. ஐம் ரியலி சாரி மேம், ஐம் ரியலி சாரி. இல்லை இல்லைம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரியும், எக்ஸாமோட ப்ரெஷர் இருக்கும்போது இப்படிலாம் நடக்கிறது சகஜம். நீ வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, சரியா? ஓகே மேம், தேங்க்யூ மேம். இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல்.